பிலிப்பியர் ரெண்டு பதினாறு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தற்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் இன்றைக்கு பொதுவாக மனிதருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒன்று முறுமுறுப்பு அவர்கள் விரும்பாததை செய்ய வேண்டுமே என்ற விதமான ஒரு முறுமுறுப்பு இஸ்ரேல் மக்களில் எந்த குணம் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் எதற்கெடுத்தாலும் முறுமுறுத்தார்கள் தேவன் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ மேலான காரியங்களை மேலான உன்னதமான அதிசயமான காரியங்களை செய்திருந்தும் அவருடைய வாழ்க்கையில் முருமுறுக்கர்களாய் காணப்பட்டார்கள் தர்க்கிப்பு இல்லாமலும் நாம் அநேக வேளைகளில் நாம் தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பொழுது அதை நாம் வாக்குவாதத்தோடு செய்யும்படியான ஒரு காரியம் தேவனோடு நாம் வாக்குவாதம் செய்யாதவர்களாய் காணப்படலாம் ஆனாலும் மனது அவருக்கு புறம்பான விதத்தில் நாம் அவருடைய காரியத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பமற்றவர்களாய் வாழும் பொழுது இரண்டு காரியங்கள் ஒன்றோடொன்று இணைந்ததாய் காணப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பும் தர்க்கிப்பும் இருக்கிறதா அல்லது உறவுகளில் பாதிப்பு மற்ற குடும்ப நபர்களோடு கூட கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்பவர்களோடு கூட முறுமுறுப்பு தேவன் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார் இதையும் கூட தேவன் என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லாமல் அனுமதிக்கவில்லை என்ற ஒரு சர்வ ஏகாதிபத்தியத்தின் ஆளுகையையும் தேவனுடைய விதமான வழிநடத்தலையும் எதையிலும் கூட நாம் காணவும் ஒருவேளை நமக்கு எதிரடையாக அது காணப்பட்டாலும் அதை வெற்றியோடு கடந்து செல்ல அதற்குரிய கிருபையை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை முறையின் மூலமாகவும் நாம் நிச்சயமாக இவர்களை மேற்கொள்ள முடியும் தேவனோடு எப்பொழுதும் நாம் உறவு கொண்டவளாய் ஜப சிந்தையோடு ஜபிக்கிறவளாய் காணப்படும் பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதும் சிந்தையும் தேவனுக்குரியதான ஒரு வழியில் செல்வதற்கு உரிய நிலையில் காணப்படும் இல்லை என்றால் நாம் இந்த உலகத்துக்குரிய சிந்தனைகளினால் பாதிக்கப்படும் பொழுது உலகத்துக்குரிய வழிமுறைகளில் நாம் யோசிக்கும் பொழுது அநேக வேளைகளில் நமக்கு ஏற்புடையதாக இல்லாத ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருப்போம் அப்பொழுது முறுமுறுப்பும் தர்க்கிப்பும் தானாக வரும் ஆனால் தேவனோடு இணைந்து வாழ்கிற அருமையான வாழ்க்கைக்குரிய இடைவிடாமல் அவர் நோக்கி ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை நம்மை கொண்டிருப்போம் ஆனால் இந்த முறுமுறுப்பும் தற்கிப்பும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாதிக்காது நாம் எதிர்மறையான சிந்தை அல்ல தேவநடித்த அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கிறது என்ற உறுதியோடு கடந்து போகிறவர்களாய் காணப்படுவோம் நன்றி